all, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine page. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கேமை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு அமலா சார்ஜோட ஃபாலோவர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு 1000 ரூபா பே பண்ணியிருக்காரு அமலா சார்ஜி சஜஷன் பண்ணதுனால. ஓகே, நம்மளோட 41 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, ஏமாற்ற மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு விளையாக்கிறம் போய் சொல்ல மாட்டாங்க. அதே கணக்கு மாதிரி இவங்களும் வந்து ஒரு 1000 ரூபா போட்டாங்க. போட்டோடனே உங்களுக்கு 13000 வந்துச்சு உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே மேம், வித்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு உடனே அப்போ ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, ஒரு 8999 ரூபாய் கட்டினீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒன்று கட்டணும், நீங்கள் அதை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பயோ லிங்க்ல தெரிஞ்சு நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை தப்புன்னு தலைவர் அனுப்பிச்சுட்ட உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செக்யூரிட்டி அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணவே இல்லை, அதனால நீங்கள் அனுப்பிச்சுட்ட அமௌண்ட் செல்லாது அப்படின்னு விட்டாங்களாம். சரி, இந்த ப்ராப்ளம் எப்போ வெளியே வர ஆரம்பிச்சிச்சு? அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து நம்ம அட்வொகேட், அவர் பேர் என்ன, விக்னேஷ்குமார், விக்னேஷ் முத்துக்குமார் அவர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவர் மூலியமாக தான் இந்த ப்ராப்ளம் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆனது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம A2D பிரதர் வந்து இந்த வீடியோ இந்த ப்ராப்ளத்தை வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு டைம் வந்து அந்த வீடியோ பார்த்து என்ன ப்ராப்ளம்ங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. அவர் மூலியமாக தான் இப்போ இந்த ப்ராப்ளம், இது ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதே வந்து பெருசாக போயிட்டு இருந்தது. அண்ட் நேற்று வந்து நம்ம எம்டி ஹன் பிரதர் கூட வந்து இதை பற்றி ஒரு ஃபன்னாக பேசியிருந்தாரு, நல்லா இருந்தது அவர் பேசுறதுமே. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. செலிபிரிட்டி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து எதையும் நம்பி போட வேண்டாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ப்ரமோஷனுக்குன்னு அமலா சார்ஜி அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, அப்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க அமௌண்ட் தருவாங்கல்ல? எதுக்கு? ஏன் கொடுக்கணும் கொடுக்கலாம்ல பாதிக்கப்பட்ட. சரி, அப்ப அவங்க அமலா சார்ஜி மேல கேஸ் கொடுக்கலாம்ல? அப்படின்னா கொடு, கொடுத்து 1.5 லட்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 50,000 கொடுத்துட்டு 4 லட்சம் எடுத்து போய்க்கிட்டா உனக்கு எல்லா அமௌண்ட்டையும் கொடுக்கணும். அப்படிதான் போயிட்டு இருக்கும். இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை எதுவுமே அடிபடல. அவங்கனால அதாவது அவங்க ஸ்கேமர் கிடையாது, பட் வந்து ஸ்கேம் இவங்க மூலமா நடந்திருக்குங்கிறதுனால அவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்களும் பிளேம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க அதை யோசிக்காம இதனால பாதிக்கப்படுவாங்களா இல்லையாங்கிறத யோசிக்காம அவங்க ப்ரொமோஷன் பண்ணி. அமலா சார்ஜி மேல இருக்க மிகப்பெரிய தப்பு என்னன்னா, கவர்மெண்ட் சர்டிபிகேட்லயே பேர் வேறதா இருந்திருக்கு. அதாவது அவங்க அந்த ஸ்கேம் பண்ண டீம் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட், இது கவர்மெண்ட் சர்டிபிகேட் சொல்லி அதை காமிச்சிருக்காங்க. அதுலயே பேர் வேறதா இருக்கு, மெயின் பேஜ்ல வேற பேர் இருக்கு. அதை கூட அமலா சார்ஜி வந்து வாட்ச் பண்ணல. ஸோ ஒரு காசுக்காக, காசு பணத்துக்காக, காசு கிடைக்குதேன்றதுக்காக அமலா சார்ஜி வந்து இப்படி பண்ணது வந்து ஒரு கேவலமான ஒரு செயல். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இந்த வீடியோல ஏன் சிரிச்சுட்டு நம்ம யாராவது நினைச்சுப்பாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க அஃபெக்ட் ஆகலாம் இதை பார்த்துட்டு. என்ன ஒரு விஷயம்னா, அவர் வந்து அந்த வீடியோ என்ன சொல்லிப்போனா, நான் ஒரு பெரிய எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாரு. அவ்வளவு பெரிய எம்என்சி கம்பெனில ஒர்க் பண்றாரு, ஒரு ஒரு இன்ஸ்டால ஒரு ரீல்ஸ் போட்டு ஃபேமஸான ஒரு பொண்ணு. சரியா, அவங்க வந்து இவருக்கு என்னன்னு தெரியும், மாமா விட்டு போனா சித்த போட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பிரபலமானவங்க அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக இவர் வந்து அவங்க கேட்கற பணத்தெல்லாம் கொடுத்து இது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சதே வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் தான். சரியா, அந்த வகையில பார்க்கும்போது நம்ம சிரிச்சுக்கு சொல்லல, எப்படி எல்லாம் அவனுக்கு கேட்டுக்கிறானுங்க பாரு. செக்யூரிட்டி அமௌண்ட்னு கொடுன்னு கேட்டானுங்க, அதுக்கப்புறம் நீங்க அமிச்ச அமௌண்ட் தப்புன்னானுங்க. எட்டா எவ்வளவு 13000 அவர் அமிச்ச அமௌண்ட் தப்பு, நீங்க அமிச்ச அமௌண்ட் தப்பு, நீங்க திருப்பி அனுப்புங்க அப்படின்னா இது யா கேட்கற யாருக்காங்க சரி பண்ணுவோம். அவருக்கும் வந்து ஒரு ஒரு நாலேஜ் இருந்திருக்கணும். எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலுமே தன்னோட காசு தன்னோட பணம் வரும்போது உஷாரா தான் இருக்கணும். அந்த இடத்துல அவர் இல்ல அப்படிங்கும்போது அவர் மேலயுமே ஒரு சின்ன தப்பு இருக்கு, அதையும் ஒத்துக்கணும். அண்ட் சரி ஓகே, நம்ம அடுத்து வந்து இந்த கான்செப்ட்ல வந்துருவோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க கொடுத்த அமௌண்ட் எல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணோம்னா ஒரு 31% டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் மேம் பத்தி எல்லாம் உள்ள பேசி அவர் மண்டை கழுவி விட்டாங்க. சோ அவர் பயந்து போய் வந்து எனக்கு என் அமௌண்ட் திருப்பி கொடுக்கன்னு சொல்லி கேட்ட உடனே இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த பேங்க் ப்ராசஸிங் எல்லாம் பண்றது டீட்டெயிலா கொடுக்கணும். ஒரு 10 நாள்லேருந்து 20 நாள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சரி ஓகே 10 நாள்லேருந்து 20 நாள் தானே சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு. அவருக்கு அமௌண்டே வரல, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸே கிடையாது. ஸோ அவர் போட்ட அமௌண்ட் ஃபுல்லாகவே லாஸ். அது எவ்வளோ அவர் போட்ட அமௌண்ட்டு? அவர் போட்டது பார்த்தீங்கன்னா 45,000. இன்னொருத்தர் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செலிபிரிட்டி சொல்கிறாங்க, ஒரு பிரபலமானவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால உங்கள் பணத்தை நீங்கள் போடுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம்.
இப்போ உங்களுக்கு அமலாசாஜி அவங்க அமௌண்ட் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபண்ட் வந்துருச்சு, அதனால அவங்க அவங்க என்ன சொன்னாங்க, இட்ஸ் மை ஃப்ரெண்ட், அவங்க சொல்லும்போது என்னோட நண்பரா, என்னோட நண்பரே ஃபேக் ஐடியா டே, நண்பரே ஃபேக். நம்ம ஏடிஓடி நண்பர் பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்லியிருப்பாரு, அவரோட வீடியோ போய் பாருங்க. அந்த அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, அமலாசாட்சி மட்டும்தான் இந்த பக்கம் இந்த ஸ்கேம் காரணங்களா விபூதி அடிச்சுட்டு அப்பீட்டா அப்படின்ட்டு கிளம்புறாங்க, விபூதி அடிச்சு கிளம்பிட்டானுங்க அந்த பக்கம், யாருன்னே தெரியல. இப்ப நம்ம என்னன்னா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப கூட யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அன்நோன் பர்சன், அந்த இடத்துல வந்து அன்நோன் பர்சன் தான் இருக்கு, அந்த சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் காப்பி கூட இருக்கும் அதுல கூட பாருங்க, அன்நோன் பர்சன் தான் இருக்கு, அது யாருன்னே தெரியல, அவரோட நேம் ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாது. ஸோ அது யாருன்னே தெரியாம இருக்கு. இப்ப நியூஸ்ல என்ன ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, அமலாசாட்சியை வச்சு ஏமாத்தி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அமலாசாட்சியை வச்சு ஏமாத்தி யாரெல்லாம் பண்ணிருந்தாங்களோ அந்த ஸ்கேமர் யாரு, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல ஃபுல்லா நாங்க அமலாசாட்சியை பிளேம் பண்றோம்னு நினைக்காதீங்க, ஏன்னா அவங்க தான் காரணம். இது எப்படின்னா எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்துச்சு, அந்த மாதிரி தான் இது. ஸோ அமலாசாட்சி எந்த கொஸ்டின் கேட்டாலும் எங்க அம்மா எங்க அப்பா அப்படின்னு கை காட்டும், ஏன் அவங்களுக்கு கூட இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா அவங்க அப்பா எல்லா விஷயமே அந்த அமலாசாட்சிக்கு வந்து பார்த்து பார்த்து தான் பண்றாங்க. ஸோ அப்படிங்கிற போது இந்த மாதிரி ஒரு வருது போது அவங்க அப்பா வச்சு அட்லீஸ்ட் ஃபுல் செக் பண்ணிருக்கலாம், இது ட்ரஸ்டடான அப்பா, ஏன்னா நம்ம பொண்ணு நம்பி எத்தனை லட்சம் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களாம் இதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வச்சு பார்த்துருக்கலாம். இதோட நிக்கல, அமிர்தா சாஜி இதான் பண்ணிருக்கு, அமலாசாஜியோட தங்கச்சி அதுவும் இதை பண்ணி அதுவும் தான் இசை கே சிக்கியிருக்கு. இப்போதான் எங்க இதான் இருக்கா இல்லையானே தெரியல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பேர், ஒரு நடிகை மேடம் அவங்க பேர் என்னடா, தமிழ் படம் டூல கூட ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க மேடம்னு சொல்லி வரும் அவங்களும் வந்து. அப்புறம் நம்ம பாடகர் ஒருத்தர் இப்ப ட்ரெண்டிங்ல வந்து ஒருத்தர் பாடி எடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல, சும்மா பைத்தி கண்டா பாடிட்டு இருப்போம், அவன் ட்ரெண்டா வந்து வந்துட்டான், அவனும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கான். ஸோ அந்த சேனலுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் டீம் தான். ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல நிறைய பண்றாங்க, என்னன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ட்ரேடிங் ஆப்ப, இந்த நீங்க ட்ரேடிங் கத்துக்கணுமா இவங்க கிட்ட போயிட்டு கத்துக்கோங்க, இவங்க ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப்பு, இந்த பேஜை ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேடிங் கத்துக்கோங்க நீங்களும் சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. நம்மளும் அதை நம்பி போய் ட்ரேடிங் பண்ணோம், இல்ல ட்ரேடிங் பண்றவங்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுறது, இன்னமுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ வந்து எதையுமே தீர விசாரிக்காம பண்ணாதீங்க. இன்னொன்று, ட்ரேடிங் அப்படிங்கறது வந்து ஒரு கடல் மாதிரியான விஷயம், கடல் மாதிரி அது ஒரு ஆழமான விஷயம் ட்ரேடிங் கத்துக்கிறது அப்படிங்கிறது, அதை நீங்க முழுக்க முழுக்க நல்லா கத்துக்கிட்டு உங்களோட ஓன் ரிஸ்க்ல எதுவுமே பண்ணுங்க, எதுனாலுமே உங்களோட முடியட்டும், இன்னொருத்தர் நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.